நான் ஒரு விவசாயிங்க. நான் வந்து கை வண்டியை விஎஸ்சி செஞ்ச வண்டி சொந்த வண்டியை என் கையில் வச்சுருக்கிறேன். நான் வந்து இதுமாரி ஆக்கூர் முக்கூட்டு போகிற வழியில் சீர்காழி போகிற ரோட்டில் வந்து வெங்கடேஸ்வரர் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து கலப்பை நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா சூப்பராக மண் அணியது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து வயசு வந்து எனக்கு வயசு வந்து 32 வயசாக இருக்குது. நான் ஒரு 19 வயசுலேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நானும் எத்தனையோ கலப்பை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கலப்பை வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை போட்டு வாங்கினாலும் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது, எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது. இந்த கலப்பையை பார்த்துருக்குங்க, இதுதான் நான் வாங்கினது. இந்த வந்து அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்கள், இதையும் பாருங்கள். என்ன வேணும்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபீல்டு ஒர்க்கு வந்திருக்கோம். இது எப்படிலாம் மாட்டி இது எப்படி இந்த கலப்பை ஓடுது, அதாவது இந்த பாறை அணைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி ஓடுறது எக்ஸ்பிளைனாக வயல்லே வந்து பார்த்துருக்கு பாருங்க. கிட்ட வாங்களேன். இது வந்து விஎஸ்டி வண்டிங்க. இதில் வந்து இந்த பாறை அணைக்கிற கருவி வந்து இந்த சென்டர் பைப் வருது பார்த்தீங்களா, இதில் தான் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட்டரை நீங்கள் ஆன் பண்ணிட்டு தான் ஓட்டணும். ரொட்டேட்டர் கை வச்சு காட்டுங்க. இந்த ரொட்டேட்டர் ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா கீழே தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணிடணும். இந்த சாஃப்ட் பீட்டு ஆன் பண்ணிட்டு தான் ஓட்டணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பாறை அணைக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பருத்தி தான். இதுக்கு வந்து 1 அடியிலேருந்து 3 அடி வரையும் போதுங்க. இப்போதைக்கு வந்து 3 அடி வச்சு ஓட்டுறாங்க இப்போதைக்கு. உங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். இவங்க கேமரா எடுத்துருவாங்களா, பட்டையை பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் டைப் தான். பட்டை இந்த பிளேட்டை வந்து எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு சென்ட்ரலில் உள்ள நெட்டை கழட்டிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 1 அடி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தகுந்தபடி இதை பண்ணியிருக்கோம், உங்கள் செடிகளுக்கு ஏற்ப நீங்கள் ஓட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பவுடரில் இருக்க மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட எந்த பவுடரில் இருந்தாலும் சரி, காம்கோ கிலாஸ்கரு குபேட்டா எது தான் எந்த பவுடரில் இருந்தாலும் சரி, இந்த அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டலாம். இந்த சென்டரில் வர பைப் மட்டும் மாறுங்க, ஒவ்வொரு வண்டிக்கும் வித்தியாசமாக வரும். இதே காம்கோலாம் எடுத்திங்கன்னா 1.5 பைப் வரும், கிலாஸ்கருக்கு 2 இன்ச் வரும். அதனால் பைப் அட்டாச்மெண்ட் மட்டும் தான் மாறும். இந்த கில்லா இந்த டைப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறாது. இந்த எப்படி இந்த மண் அணைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறாது. சென்டரில் உள்ள பைப் மட்டும்தான் மாறும். என்ன தான் நம்மளுக்கு கலப்பை வாங்கியிருக்காப்புல, அவங்க வண்டி தான் இது விஎஸ்டி. எப்படி இப்போ பாறை அணைச்சிக்கிறாங்க நீங்களே பாருங்கள், வயலில் பாருங்கள், சுற்றிலும் காட்டுவாப்புல பாருங்கள். இப்போ அண்ணனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்த அளவு நல்லா அணைச்சிருக்கு அப்படின்னு. அணைக்கிறது தான் சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வயசு வந்து 19 வயசு வண்டியிலேருந்து நான் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறேன். ஆனால் இவங்ககிட்ட வாங்கினதுலேருந்து அதுக்கு அந்தாண்ட இப்போ வந்து அணைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. எவ்வளோ மண் நம்ம எதிர்பார்க்குறோமோ அவ்வளோ மண் கரெக்டாக எதிர்பார்த்த வரலுக்கு வருதுங்க. இப்போ என்னதான் உங்களுக்கு பேசிகிட்டு இருந்தாலும் சரி புரியாது அந்தளவு, வண்டியை இப்போ வந்து ஓட்டியே காட்டுறோம் எப்படிலாம் பார் அணைக்குது என்னென்னு. நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்ட போகிறாங்க. கலப்பை வாங்குற ஒரு சில நண்பர்கள் என்னென்ன கேட்குறீங்கன்னா, பைப்பை இந்த நான் கொடுக்குற பைப்பை வந்து எந்த அளவு பிடிக்கலான்னு. அதாவது இந்த முனையிலலாம் பிடிக்கக்கூடாதுங்க, அந்த சென்டரில் நான் மார்க் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பெயிண்டிங் பண்ணியிருப்பேன், ரெட் கலர் மார்க் இல்லைனா ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த எட்ஜில் தான் நீங்கள் பிடிக்கணும். பைப்பை ரொம்பவும் மேலே தூக்கக்கூடாது, கீழே அதாவது சென்டராக பிடிக்கணுங்கிற. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி இருக்குங்க, இந்த அளவு நீங்கள் விட்டுடணும். விட்டுட்டு தான் பிடிக்கணும்னா பைப் லோடாகி வளையும். அவங்க தான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. இதில் வந்து விஎஸ்சி மாடல் வந்து வேறு மாடலில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மறுக்காடானது வந்து எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த 2 போல்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு போல்டு இருக்குது, இந்த போல்டு எப்படின்னா இப்போ சொறி ஓட்டுற மாதிரி ஓட்டலாம்னு ஓட்டிக்கலாம், இல்லை மட்டமாக ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம்னு ஓட்டிக்கலாம். அந்த போல்டு ஆட்டோமேட்டிக்காக கவுரும், நிமித்திக்கலாம். அண்ணன் என்ன சொன்ன வரான்னு தெரியுது உங்களுக்கு. இந்த சென்டர் பைப்பை வந்து நீங்கள் எந்த அளவு வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
எந்த டிகிரிக்கு வேணுமோ உங்க வண்டிக்கு ஏற்ப நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டமா இருக்குல்ல டைப் வச்சு சொல்லிட்டுமா வேணாம் நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.